நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரால் அழைத்து கொண்டு போகப்படணும். ஆண்டவருடைய சமூகத்துல ராஜ சமூகத்துல வரணும்னா உன் சுபாவம் மாறணும். ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது உங்களை தன்னால அநேகமாக கனப்படுத்துவார். Every Wednesday, Jesus meets you program at 7:30 PM. Only on ஜெபம் டிவி. ஜெபத்திலும் களத்திலும் உங்களுடன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறுகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஜெபம் டிவிக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் ஜெபம் டிவியை அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். நல்லது, இன்றைய வார்த்தைக்கு செல்வோம். நீதிமொழிகள் 22:29 ப்ராவர்ஸ் 22:29 பார்க்குறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கனே கண்டால் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த செய்தியின் தலைப்பு ராஜ சமூகமும் தேவ சமூகமும். எஸ்தர் 2:17 எஸ்தர் 2:17 எஸ்தர் 2:17 ராஜ சமூகத்தில் நின்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். இதோ ராஜாவுடைய சமூகத்தில் அவளுக்கு அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து சரியாக்கினான். இந்த எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டதின் நோக்கமே வித்தியாசமாக இருக்கிறது. ஏதோ ஒரு பாபிலோன் ராஜா, அகாசுவேரு ராஜா, அவன் நன்றாக ஆட்சி செய்து வருகிறான். 127 தேசத்துக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். வேதத்தில் நம்முடைய இந்தியா தேசத்தை பற்றி குறிப்பிடுகிற ஒரே புஸ்தகம் இந்த எஸ்தர் புஸ்தகம் தான். எஸ்தர் புஸ்தகத்தில் தான் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஒரு ராஜா 127 தேசங்களை ஆண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எஸ்தர் 1:1 அதன் 1:1 எஸ்தர் 1:1 இங்கிலீஷில் அழகாக இருக்குது. ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா, இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை ஆண்டு வருகிறான். நல்ல ஆட்சி செய்து வருகிறான். அவனுக்கு அழகான ஒரு மனைவி வஸ்தி, அவள் தான் பட்டத்து ராணி. இந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய ராஜ்யபாரத்தை மேன்மை விலகும் பண்ணும்படியாக கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பெரிய விருந்து கொண்டாடுகிறான். 180 நாள், 127 தேசத்துக்கு ராஜானா எப்படி கொண்டாடி இருப்பாங்க? ஒரு சாதாரண ஒரு கம்பெனி மேனேஜர் பிள்ளைக்கு பர்த்டேன்னா எப்பா கம்பெனியா ஆடிடும் இல்லை? அப்போ 127 கண்ட்ரீஸுக்கு ஒரு கிங் நினைச்சனால் பயங்கரமாக தடவை விருந்து நடந்தது. அந்த விருந்தில் ராஜா திராட்சை குடிச்சு நல்லா கிக் அடித்து நல்லா இருக்கார். அப்புறம் திடீர்னு ஆசை வந்துட்டு, என் மனைவி போல அழகு யாருமே இல்லை, அது தேசத்தின் எல்லா ஜனங்களும் அறியணும்னு சொல்லிட்டு தேசத்தினுடைய எல்லா அதிபதிகளும் கூடி இருக்கும் பொழுது அவருடைய மனைவி வஸ்தியை ராஜா கூப்பிட்டு அனுப்புகிறார். பெரிய பிரதானிகள் போய் வஸ்தியை கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவளும் சொல்லுகிறாள், நாங்கள் வரமாட்டோம். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. ஆனால் எல்லாருக்கும் அதை காண்பிக்கலை. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு மெமான்மன் சொல்லுகிறான், ராஜா இது பெரிய அவமானம், இது உமக்கு மட்டுமல்ல எங்கள் பெரிய அதிபதிகளுக்கு அவமானம். ராஜா கூப்பிட்டே ராணி வரலன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா 127 தேசத்தில் இருக்கிற எல்லா வீட்லையும் எல்லா கணவன் மாற அவனுடைய மனைவி மதிக்க மாட்டாங்க. ஏய், ராஜா சொல்ல ராணி கேட்கல, நான் அவன் சொல்ல கேட்கணும், இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், ராஜா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவன் சொல்றாங்க, யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. எஸ்தர் 1:17 எஸ்தர் 1:17 எஸ்தர் 1:17 ராஜா கூப்பிட்டு வஸ்தி ராணி அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இந்த செய்தி எல்லாமே தெரிஞ்சா எல்லாரும் தங்கள் புருஷங்களை தங்கள் பார்வையில் அற்பமாக எண்ணுவார்கள். ஆனால் ஒரு காரியம் செய்யும், இந்த ராணியை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க, இவன் வேண்டான்னு சொல்லுங்க. அப்பந்தான் 20:1 ஓ, தேசத்தில் எல்லா ஸ்திரீகளும் தங்க புருஷனை கனம் பண்ணுவாங்க. ஐயோ, புருஷன் சொல்கிற கேட்கல, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் பயம் வந்துடும், எங்களுக்கும் கனம் கிடைக்கும்னு சொல்கிறான்.
ராஜா யோசிக்கிறார், வெரி குட், நல்ல காரியம் தானே, உடனே வஸ்தி டிஸ்மிஸ், வஸ்தி ராணி இல்லை வெளியே போகாமட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ராஜாவுக்கு பொண்டாட்டி மேலே கோபம் ஆறி போச்சு. ஆறின உடனே நல்ல மனைவியில்லா, ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, ஒரே ராத்திரி டிஸ்மிஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டேன், அரமனை விட்டு வெளியே தள்ளிட்டேன், ராணியாவை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நமக்கு துணை யார் இருக்கிறாங்க? ராஜா முகத்தை எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்தோன்னே ஊழியக்காரன் சொல்கிறாங்க, சரி ராஜா அதுக்கு என்ன கவலைப்படுறீங்க, நமக்கு ஒன்றா ரெண்டா 107 தேசம் இருக்குது, எல்லா தேசத்தில் இருக்கிற கன்னிகைகள் எல்லாரையும் ராஜா அரமனையை கூப்பிடணும், கூப்பிட்டு வச்சு அவங்கள ஒரு வருஷம் நல்ல சுத்திகரிப்பு ஆயத்தெல்லாம் பண்ணணும், அதை பின்பு ராஜாவுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணை ராணி ஆக்கிருங்க, அவ்வளோதானே. அவர் ராஜா, ஓ ஓ சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா, சரி சரி சரி. எல்லா பக்கமும் 107 தேசத்தில் டம் 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 டமோரா அடிச்சிட்டாங்க. ராஜா எல்லா கன்னி பெண்களையும் ராஜாரனை கூப்பிடுகிறார், அதில் ஒரு கன்னிகையை ராஜா தம்முடைய ராணியாய் மாற்றுவார். அப்பா தேசமும் எல்லா கன்னிகளும் ரெடி ஆனாங்க. இந்த எஸ்தர் 2:7 பறக்கிறோம். எஸ்தர் 2:7 இங்கே மொர்தெகாய் என்பவர் தன் சித்தப்பா மகளாகிய எஸ்தரின் அத்சாளை வளர்த்தார். எஸ்தரின் அத்சாள் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை, அந்த பெண் ரொம்ப ரூபோதி சௌந்தரியமாக இருக்கிறா. மொர்தெகாய் தான் இந்த அண்ணன் அவளை தன் மகளை போல பாவித்து நடக்கிறான். ஏற்கனவே மொர்தெகாய் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனில் வந்திருக்கிறான், அவனு சிறை கைதியை போல இருக்கிறான், ஆனால் இந்த மகளை வளர்த்து கொண்டிருக்கிறான். ராஜா எல்லா கன்னிகைகளையும் கூப்பிட்டு சேர்க்கும் பொழுது 8 பறக்கும் பொழுது எல்லா தேசத்தில் கன்னிகைகள் கூட்டப்பட்டாங்க, தேவர் கேதர்டு, ஆனால் எஸ்தர் மட்டும் அழைத்து கொண்டு போகப்பட்டு, அல்லையா, அழைத்து கொண்டு போகப்பட்டு ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சது, அழைத்து கொண்டு போகப்பட்டு. நம் ஆண்டவர் நம்மளை அழைக்கிற தேவன். நீங்கள் 1 Corinthians 1:25 1:25 பார்க்கிறோம், 4:4 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நான் கொஞ்சம் வந்துடுறேன். 26 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உலகத்தில் ஞானிகள் அநேகர் இல்லை, பணக்காரங்க நிறைய பேர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை, ஆனால் கத்த ஞானிகளையும் பலவான்களையும் பணக்காரங்களை வெக்கப்படுத்தும்படியாக சாதாரண மக்களை தெரிந்து கொண்டார். அதே போல் இந்த அழைப்பை பாருங்க, எல்லாரையும் சேர்க்குறேன், ஏ போடா வண்டியில் போட்டு சேர்த்துடா, ஏ எல்லா எல்லாரையும் மாட்டு வண்டியில் ஏற்று தள்ளு தள்ளு தள்ளு, ஒவ்வொரு வண்டியில் 50 பேர் 100 பேர் போகிறாங்க. ஆனால் எஸ்தரை மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ரதம் வருது, அந்த ரதம் எஸ்தரை அழைத்து கொண்டு போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் அழைக்கப்பட்டவர், யூ ஆர் கால்டு. எப்ரேயர் 3:1 சொல்லுகிறது, இப்ரோஸ் 3:1 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, எ ஹெவன்லி காலிங். இப்போ எஸ்தருக்கு ஒரு அழைப்பு, அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ஆனால் 7 அவர் அழைத்து கொண்டு போவதுக்கு ஒரு காரியம் நடக்கிறது. வேர்ஸ் 7 இவருடைய பழைய பெயர் அத்சாள், இங்கிலீஷில் அதாசா. அவருடைய பெயர் மாற்றப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் வந்து அவருடைய குணத்தின் மாற்றத்துக்கு அடையாளம். அத்சா அதாசா என்றால் பிரிட்டில், ஈஸிலி பி புரோக்கன், நம்ம பாஷையில் முறுமுறு சீடை முறுமுறுன்னு இருக்குல்ல, பிரிட்டானிய பிஸ்கட் முறுமுறுன்னு இருக்குல்ல, அது சீக்கிரம் உடைஞ்சிரும். அவருடைய சுபாவம் என்ன, ஈஸிலி இஸ்லீம் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, திடீர்னு கோவம்ன்றது பார்த்தீங்களா, அந்த முறுமுறு தன்மை இருந்தது. இவா சொன்னால் இப்படி இருந்தால் ராணியாக முடியாது, அதில் பிற வஸ்தியை மாதிரி நானும் கோவப்பட்டேன்னு என்ன ஆகிறது. சரி, அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது பாருங்கள், எஸ்தர். எஸ்தர் என்றால் நட்சத்திரம், பிரகாசிக்கிறவள். அதே போல் ஈஸியாக நட்சத்திரத்தை யாரும் தொட முடியாது, ரொம்ப உயரமாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவரால் அழைத்து கொண்டு போகப்படணும், ஆண்டவுடைய சமூகத்தில் ராஜ சமூகத்தில் வரணும்னா உன் சுபாவம் மாறணும். எதுக்கெடுத்தாலும் தொட்டா சினுங்கி, தொட்டா வாடி, சின்ன வார்த்தை சொன்னாலும் ஊ
எங்கள் பாசல வீஞ்சிக்கிட்டு போயிட்டாங்கப்பா, கோபப்பட்டு போயிருந்தாங்கப்பா. இவனுடைய குணம் கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது. ஏன், ராணி ஆகணுமே, எவ்வளோ பெரிய பொறுப்பு எடுக்கணும், எத்தனை பேரிடை சமாளிக்கணும். எஸ்தர் நட்சத்திரம், இந்த கர்த்தர் உன்னை அழைக்கணும், ராஜசமூகத்துக்கு வரணும்னா உன் சுபாவம் மாறணும், பேர் மாறணும். நீங்கள் பார்க்குறீங்க ஏசாய 43:1 ஐசாய 43:1 பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். அப்பங்க அழைத்து கொண்டு போகிறாங்க. அடுத்து இவ போவனுடன் நடந்த காரியம் என்ன? 2:9 எஸ்தர் 2:9 இவள் ஏகாய், ஏகாய் தான் அந்த அரமனைக்கு அதிகாரி. அவருடைய பொறுப்பில் எல்லா கன்னிகைகளும் வர்றாங்க. இந்த ஏகாய் பரிசுத்தாவியனுக்கு அடையாளம். எஸ்தரை பார்த்த உடனே நன்றாக இருக்கிறாளாம். அழக சொல்லலை, ஹர் குவாலிட்டி, ஹர் கேரக்டர் வெர் டிசைரபிள், வெர் பிளசன்ட். இன்னைக்கு நீங்கள் நல்லவர்களாக இருக்கணுங்க. எஸ்தரை பார்த்த உடனே நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, குணங்களை பாருங்க. அவன் நன்றாக இருந்ததுனால அந்த அதிபதி கண்களை தயவு கிடைத்தது. எஸ் நாட் ஓன்லி குட் லுக்கிங் பட் குட் ஃபேவர், குட் கேரக்டர், இதை பார்க்குறாங்க. அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் கொடுத்தான். இஃப் யூ ஃபைண்ட் ஃபேவர், என்னால் நீதிமொழிகள் 19:22 சொல்லுகிறது, ப்ராவர்ஸ் 19:22 நன்மை செய்யும்படியாக மனுஷன் கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. இவளுக்கு தயவு கிடைத்த உடனே, தயவு கிடைத்த உடனே இவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கிறது பாருங்க. இவ கேட்காமலே கிடைக்கிறது பாருங்க. அவளுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க. அப்புறம் இவா வீட்டில் இவ தான் வேலைக்காரி, சமையல்காரையும் இவர் தான், பாத்திரம் விளக்குது இவர் தான், விடுதுறது தான். அந்த அரண்மனைக்கு வந்த உடனே அவளுக்கு 7 நியமித்தார்களாம். இந்த 9 பார்க்கணுங்க, 7 maid servants. யாருக்கு? வேலைக்காரியாக இருந்தவளுக்கு 7 ஆண்டு பாருங்க. உங்களை அழைக்கும் போது கர்த்தர் தன்னால் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. சும்மா சொல்லியிருக்கிறாரு உபாகம் 26:19 Deuteronomy 26:19 உபாகம் 26:19 நான் பூமியில் உடனே எல்லா ஜாதிகளை பார்க்கலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆண்டு உங்களை அழைக்கும் பொழுது உங்களை தன்னால் அனைவருமே கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவையிலெல்லாம் சந்திப்பா. அவள் கேட்டது, அவளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்தது. 7 பெண்கள் கிடைத்தது. அதோடு கூட அந்த கன்னிமாடத்தில், 9 கன்னிமாடத்தில் சிறந்த இடத்துல அவளை கொண்டு வைக்கிறான். எஸ்தர் 2:9 சிறந்த இடத்துல, பெஸ்ட் பிளேஸ். இந்த வார்த்தைக்கு ரம்யான சகோதரனே, சகோதரியே, நீர் ஆண்டவர் அழைக்கப்பட்ட பிள்ளையா? உன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறியா? தன்னால் கர்த்தருடைய சிறந்த இடத்த வைப்பார். தாவீது சொல்லுகிறான் 16:5-6 Psalm 16:5-6 கர்த்தரின் சுதந்திரம் என் பாத்திரத்தின் மகமானவர், என் சுதந்திரத்தை தேவனை காப்பாற்றுகிறார். 6 நேர்த்தியாண்டுகளுக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த வார்த்தையை குறித்து கொடுங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்கு பெஸ்ட் பிளேஸ் வேணும், ஆஃபீஸில் எனக்கு பெஸ்ட் ரூம் வேணும், பெஸ்ட் ஏசி வேணும், தரவர் ஆண்டவர். ஆண்டவர் கேட்கணும் அவசியம் இல்லைப்பா. நீ உண்மையாரு, வேலை ஜாக்கிரதையாயிரு, வேலை சிலத்தில் போய் நான் பிசி ஆன் பண்ணேன்னு சொல்லிட்டு பர்சனல் காரியம் பண்ணிக்கிட்டு இருந்த, வேலை டிமோஷன் பண்ணி வாங்க, டிமோஷன் கொடுக்க மாட்டேங்க, வேலை உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. இந்த தயவு கிடைத்தது பாருங்க. ஷி ஃபவுண்ட் ஃபேவர் இன் த சைட் ஆஃப் ஆல் த பீப்புள். அடுத்து 2:10 2:10 பார்க்குறோம், எஸ்தர் தன் குலத்தையும் தன் பூர்வத்திரத்தையும் அறிவாக்கி தந்தாள். அண்ணன் முருதகா சொன்னால் சொல்லாமம்மா, எல்லாரும் நான் யார் தெரியுமோ, நாங்கள் யூதர்கள், எங்கள் ஆண்டவர் எங்களை தான் ஸ்பெஷல் ட்ரைம் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி தெரியுமா, நீங்கள் என்ன ஜாதி, எங்கள் ஊரில் வந்து கேளுங்க, எங்கள் பேரை சொல்லி கேளுங்க, இந்த பெருமை பேச்சு பேசாத,
என பெருமையுளுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மையுளுக்கு கிருபை அளிக்கிறார். இவள் பெருமையா பேசவே இல்லை. நான் யாரு, எங்க குலம் என்ன, எங்க ஊர் என்ன? நோ 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 போஸ்டிங், பெருமையா பேசல. ரெண்டாம் அதிகாரம் 12:13 சாப்டர் 2:12-13 இங்க சொல்றாங்க, ஏமா நீ ஒரு வருஷம் உன்னை சுத்திகரிக்கணும், ஒரு வருஷம் ஜோடிக்கப்படணும். எஸ்தர் ஏற்கனவே ரொம்ப அழகான பெண்ணுன்னு பார்த்தோம். இந்த அழகான பெண்ணுக்கு அலங்கரிப்பு வேணுமா? இல்லை. நான் ராஜாவுக்கு ஏற்ற ராணியாக மாறணும்னா நான் சுத்திகரிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தான் பாஸ்டர், நான் எந்த பாவம் செய்யலை, நான் சின்ன வயசு ரொம்ப ரொம்ப உண்மையானது இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யலை, ஆனாலும் கூட இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படணும். இயேசுவின் ரத்தம் தான் எல்லா பாவம் நிலைக்கு சுத்திகரிக்கும். 1 John 1:7 இந்த ரத்தத்தினால் சுத்திகரிக்காம வரையில போக முடியாது, பரலோக ராஜாவும் நிற்க முடியாது. சுத்திகரிப்பு அவசியம். எபேசியர் 5:25 கத்த திருவசனத்தை கொண்டு 26 திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து ஞானஸ்நானம் வேணும், இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும், ஞானஸ்நானம் சுத்திகரிக்கப்படணும். அப்புறம்தான் 27 ஆண்டருக்கு முன்பாக ஒரு கரைத்திரை இல்லாத பரிசுத்தமான சபையாக மகிமை சபை நிற்க முடியும். ராஜமன நிற்கணுமா? உன்னை சுத்திகரித்துக்கொள். அல்லையா. 51 வீட்டில் வாசித்து பாருங்க. ஒரு ராஜா சொல்லுகிறான், தேவனே என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, ஆண்டவரே நீங்கள் கழுவுனாலும் சுத்தமாகும்ப்பா. இயேசு சிஷ்யருடைய கால்களை கழுவும் போது பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே என் கால்களை கழுவலாமா? டாய் கழுவலன்னா பங்கு கிடையாது. அப்படி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே என் தலை கை கால் எல்லாம் கழுவுங்கப்பா, எனக்கு ஏசப்பட்ட பங்கு வேணும், வாஷ் மீ தரோலி, எனக்கு ருச்சல உள்ளங்க கழுவுங்கப்பா, நான் பரிசுத்தமாகணும்ப்பா. ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஆயத்தமாய் ஜோடிக்கப்பட்டாதான் ராஜாமனால் போக முடியும். இப்போ 15 எஸ்தருக்கு மட்டும் அவளை காண்கிற எல்லாருடைய கண்களும் தயவு கிடையாது. கடைசி பாகம் ஃபேவர் ஃபேவர். எல்லாருக்கும் முன்னால் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குங்கம்மா. ஏ ஆனால் வருது பாரு, சிடுமுஞ்சி வருது பாரு, அப்படி உங்கள் பேர் வாங்கக்கூடாது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது என்று சொல்லி நீதிமொழி 31:10 சொல்லுகிறது. உங்கள் ஜீவியம் எப்படி இருக்குது, குணங்கள் எப்படி இருக்கிறது? சரி, 16 முடிக்க போகிறேன். 16 அவள் இப்போ ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா அரமுனைக்கில் போனால் இப்போ ஸ்ட்ரைட்டாக ராஜாவுக்கு முன்பாக. அல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே உள்ள போனா. இப்போ 17 ராஜா எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் அன்பு வைத்தான். எல்லாரோட அதிகமான தயம் பட்சம் கிடைத்தது. இப்போ ராஜா கிரீடத்தை சிரசு மேல் வைத்து அவளை ராணி ஆக்கினான். ஹல்லேலூயா. ராஜ சமூகம், நீ உண்மையாயிரு, ஜாக்கிரதையாயிரு, நல்ல குணமன்னுள்ளாயிரு, ஆண்டுக்கு பிடிக்காத சுபாவத்தை மாற்று. இன்னும் பிரிட்டில் பிரிட்டில் என் பேர் அதாசா அதாசான்னு சொல்லாத. எஸ்தரை போல பிரகாசிக்கு நட்சத்திரமாய் மாறு. எல்லாருக்கும் நாங்கள் நல்ல பிள்ளையாயிரு, நல்லவள் என்று பேரிடு. இப்போ ராஜா அழைத்துட்டாரு, ராஜா முன்னால் போயிட்டா. அதிக அன்பு. நீ ஏசப்பாவை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தா ஏசப்பா ரொம்ப நேசிப்பார். அல்லையா. புருஷன்ட்ட அன்பாக இருங்க, புருஷன் நல்லா அனுபவிப்பார். என் புருஷன் எப்போ சண்டை போட்டுட்டு இருந்தேங்க, அப்புறம் அப்படி அன்பு அன்பு கூடுறாரு. லாஜிக் தானே, வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களை சொல்லலைங்க, யாரையும் சொல்கிறேங்க. சரி, தயவு கிடைச்சது உள்ளே போயிட்டா. ஷி பிகேம் தி குயின். ராஜ சமூகத்தில் ஒரு மேன்மை கிடைக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தா, தன் ஜீவியத்தில் உண்மையாக இருந்தா, திருந்த வேண்டிய காரணங்களை திருந்தினா, திருத்த வேண்டிய காரணங்களை திருத்தி கொண்டா, தன்னை சுத்திகரிப்பு ஒப்பு கொடுத்தா, தன்னை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுத்தா, ராஜாவனை அழைத்து கொண்டு போகப்பட்டாள். அங்கேயும் எல்லாருக்கும் நல்லா இருக்கிறா. உங்கள் சுபாவத்தை சரியாக்கினா ராஜ சமூகத்தில் நிற்கலாம், தேவ சமூகத்தில் போய் நிற்கலாம். இன்றைக்கி ராஜா தேவ சமூகத்தில் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 16:11 சாம் 16:11
உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பாசத்து நித்திய பேன்பும் உண்டு. இப்போ எஸ்தர் ராணி ஆனவுடனே இப்போ அடுத்த பெரிய கொண்டாட்டம் நடக்க தெரியுமா? எகைன் அனதர் சிக்ஸ் மந்த்ஸ் பியூட்டிஃபுல் ஃபீஸ்ட்டு, ஒரு பெரிய விருந்து நடக்குது. ஆனால் எஸ்தர் எந்த இடத்துலையும் கோவப்படலை, எந்த இடத்துலையும் அப்பெருமை கொள்ளலை. சொல்லுது இப்போ ராணியான பின்பு கூட அந்த எஸ்தர் 2:20 எஸ்தர் 2:20 இப்போ எஸ்தர் ராணி ஆகிட்டா. ஆனால் கூட மொர்தெகா சொல்கிறான், ஏம்மா ஜாக்கிரதையா இரு, பெருமை வேணாம், நீ அன்னைக்கு எப்படி தாழ்த்துன இப்போவும் தாழ்மையாக இரு, உன் குலத்தை பற்றி சொல்லாத, ஜாதியை பற்றி பேசாத, நான் இன்னாருன்னு சொல்லாத, கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பாருங்க. தேவ சமூகத்தில் என்னாலும் தாழ்மையாக இருங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ராஜ சமூகத்தில் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், இயேசுவை குறித்து லூக்கா 2:52 Luke 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் பாலகனாய் பிறக்கும் பொழுது கூட எனக்கு தேவ கிருபை மட்டும் போதும், மனுஷன்ட்டு சண்டை போடுன்னு சொல்லலை, மனுஷருடைய தயவு நமக்கு வேணும். அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமாரே, எந்த இடத்துல போனாலும் யூ மஸ்ட் ஃபைண்ட் ஃபேவர் இஸ் ஆர்டினரி பர்சன் மீ மென் தே மே பி ஹை ஆஃபிஷியல், பெரிய அதிகாரிகளா, மனுஷங்களை எல்லாருக்கும் பார்க்க நல்ல பிள்ளையாக இருங்கம்மா, எல்லாரிடங்களும் தயவு கிடைக்கணும், மனுஷர் தயவு உங்களுக்கு வேணும். ஒரு வேலையில் ப்ரொமோஷன் வேணுமா, உங்கள் சீனியர் மேனேஜர் உங்களை பார்த்து நல்ல பிள்ளைன்னு சொல்லணும். Find favor with men and find mercy with God. ஆண்டுடைய கிருபையும் வேணும், ரெண்டும் இருந்தால் நிச்சயமான உயர்த்தப்படுவீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹலலூயா க்ளோரி, ஹலலூயா க்ளோரி. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறனே கண்டால் அவன் ஈஸ்வருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். ஒரு எஸ்தரை குறித்து பார்த்தோம் அப்பா, தாய் தகப்பன் இல்லாத அநாதை பெண்ணாக இருந்தாள் ஆண்டவரே, ஆனாலும் தன் அண்ணன் முர்தேகாடே சொல்ல கேட்டு நடக்கிறாள். அம்மா அப்பா இல்லை, என் இஷ்டம் போல் நடப்பே நடக்கலப்பா, எல்லா காரியத்திலும் கட்டுப்பாட்டுள்ள ஜீவியம், ஒரு ஒழுங்குள்ள ஜீவியம். நாங்கள் இயேசு ராஜாவுக்கு முன்னாலே ராஜ சமூகத்தில் வர்றதா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மேன்மையான ஸ்தானத்துக்கு வர்றதா இருந்தாலும் சரி, கீழ்ப்படுதல் அவசியம் ஆண்டவரே. எங்கள் அன்பு பிள்ளைகள், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இயேசு எப்படி பெற்றோர் கீழ்ப்படிந்தாரோ கீழ்ப்படி நடக்கணும் ஆண்டவரே. சுபாவம் மாறணும்ப்பா, முறுமுறுக்கிற சுபாவம், தொட்டால் வாடி தொட்டால் சுருங்கின்னு சொன்னது போல் எதுக்கெடுத்து கூட கோவப்படுகிற, வருத்தப்படுகிற, அழுகிற சுபாவம் மாறணும். எஸ்தரை போல் நட்சத்திரமாய் பிரகாசிக்கிற மகளாய் தன்னை ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அழைப்பு வரும் பொழுது கீழ்ப்படுகிறாள். இன்றைக்கு இயேசு ராஜா அநேகரை அழைக்கிறீங்க, மகளே வா, மகனே வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனால் ஏன் பார்வையில் நல்லவனாயிரு, நல்லவளாயிரு. உங்களுடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு ராஜாவிடத்தில் வர கிருபை தாரும். வாருங்கள் என்று அழைக்கிறீங்கப்பா, இன்னைக்கு வாருங்கள் உங்கள் பாரத்தை நீக்குவேன், நாளைக்கு வாருங்கள் ராஜ்யத்தை தருவேன் என்று சொன்னீங்க, அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படையணும், சுத்திகரிக்கப்படணும், ஜோடிக்கப்படணும், ராஜா முன்பாக மறுபடியும் ராஜாமில் அழைத்து கொண்டு போகப்படணும், எல்லா இடங்களிலும் தயவு கிடைக்கணும். எல்லாரோட அதிகமான அன்பு, நான் இயேசு ராஜாவை மற்றவங்களோட அதிகமாக நேர்ச்சித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அன்பு கிடைக்கும். ஒரு மேன்மை எஸ்தர் கிடைத்தது போல இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க படிக்கிற படிப்பில் ஒரு மேன்மை தருவீராக, வேலை ஸ்தலத்தில் மேன்மை தருவீராக, அவங்க எந்த இடத்துல புதிய குடித்தனம் ஆரம்பித்திருக்கிறாங்களோ அங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு மேன்மையை தருவீராக. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல ஐக்கியத்தை, நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை தருவீராக. ஒவ்வொருத்தரும் உயர்த்தப்படட்டும், மேன்மை அடையட்டும். உடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தத்தினால எல்லாரையும் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த புதன்களையும் பார்ப்போம். ராஜ சமூகம், தேவ சமூகம், ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேசத்தில் உயர்த்தப்படுவீங்க, இயேசு ராஜா ஒன்றால் கிருபை பெறுவீங்க. காட் பிளஸ் யூ, ஆமேன். நமது ஜெபம் டிவியில் இயேசு உன்னை சந்திக்கிறார்.
இன்னைக்கு ஆண்டவரால் அழைத்து கொண்டு போகப்படணும். ஆண்டவருடைய சமூகத்துல ராஜ சமூகத்துல வரணும்னா உன் சுபாவம் மாறணும். ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது உங்களை தன்னால அநேகமா கனப்படுத்துவார். Every Wednesday, Jesus meets you program at 7:30 PM. Only on Jebamtv. ஜபத்திலும் களத்திலும் உங்களுடன்.